Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths chapter 1 example 1.13. வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Example 1.13. In the set Z of integers, define m related to n. If m minus n is a multiple of 12. Prove that R is an equivalence relation. எடுத்துக்காட்டு 1.13. Z என்ற கணத்தில் m minus n என்பது 12 மடங்காக இருந்தால் தொடர்பு m relation n என வரையறுக்கப்படுகிறது. எனில் R ஒரு சமான தொடர்பு என நிரூபிக்க. இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரிலேஷனையும் ஸ்டேட்மெண்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வாங்கம்மா, இந்த ப்ராப்ளத்தில் உள்ள ரிலேஷன் என்னென்னா m ரிலேட்டட் டு n. இதான் வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் உள்ள ரிலேஷன், தமிழில் தொடர்பு. ஓகேம்மா, ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா m மைனஸ் n இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 12. எம்ங்கிறது ஒரு இன்டிஜர், இன்டிஜர்னு கொடுத்துருக்காங்க இல்லையாம்மா. இன்டிஜர்னால் நெகட்டிவ் நம்பரும் வரும், பாசிட்டிவ் நம்பரும் வரும். m மைனஸ் n இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 12. தமிழில் m மைனஸ் n என்பது 12 மடங்கு. இதை நம்ம அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டு ப்ரூவ் தட் த சிஸ்டம் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேம்மா, அப்போது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ், செகண்டு சிமெட்ரிக், தேர்ட் வந்து டிரான்சிட்டிவ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்சிவ், இது ஃபஸ்ட்டு இதோட கண்டிஷன் எழுதலாமா? என்ன கண்டிஷன் வரும்? ஏகமா ஏ பிலாங்ஸ் டு ஆர், இதுதான் நமக்கு ரிஃப்ளெக்சிவ் உள்ள கண்டிஷன். இதில் ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம் பாருங்கம்மா, ஸ்டேட்மெண்ட். சரியா, ஸ்டேட்மெண்ட் அது கூட ஷார்ட் ஃபார்ம் தான் எஸ். என்ன ஸ்டேட்மெண்ட்மா கொடுத்துருக்காங்க? எம் மைனஸ் என். இங்கே வந்து என் போடக்கூடாது, எம் போடணும். ஏன்னா ஏக்கமாக ஏ இல்லையாம்மா, ஸோ எம் மைனஸ் என், அதாவது என்னுக்கு பதிலாக எம் போடுறோம். எம் மைனஸ் எம் எஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 12. புரியுதாம்மா, தமிழில் எழுதி போடுறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் எம் மைனஸ் எம், கரெக்டாம்மா. இப்போது எம்ங்கிறது வந்து ஒரு நம்பராக எடுத்துக்கலாம், 12 ஒரு இன்டிஜர் தானே. எக்ஸாம்பிள் 12 எடுத்துக்கலாம். 12 - 12, அப்போ என்னமா வரும்? 12 - 12னா 0. ஸோ 0 ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 12, கரெக்டாக. 0 × 12 என்னமா வரும்? 0 வருமா? அப்போ இந்த எக்ஸாம்பிள் நமக்கு கரெக்ட். புரியுதாம்மா? ஸோ ஸ்டேட்மெண்ட், அப்போ ரிலேஷன் எப்படி எழுதலாம்? இது வந்து ஸ்டேட்மெண்ட் இல்லையா, அப்போ ரிலேஷன் எப்படி எழுதலாம்னா எம் ரிலேட்டட் டு எம். புரியுதாம்மா? எம் ஆல்சோ ரிலேட்டட் டு எம், தட் ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் எழுதலாம். தமிழில் அதுக்கப்புறம் எழுதி போடுறேம்மா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சிமெட்ரிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கண்டிஷன் எழுதலாம். ஏகமா பி பிலாங்ஸ் டு ஆர், அப்படி இருந்துச்சுன்னா பிகமா ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். இதை நமக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கண்டிஷன் இல்லையாம்மா. இதுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன் எழுதலாம். ரிலேஷன் என்ன ரிலேஷன் வரும்? எம் ரிலேட்டட் டு என், கரெக்டாமா? எம் ஆனது ரிலேட்டட் டு என். இதோட ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் பாருங்கள். எம் இஸ் எ எம் மைனஸ் என் இல்லையாம்மா, எம் மைனஸ் என், கரெக்ட். எம் மைனஸ் என் அதான ஸ்டேட்மெண்ட். எம் மைனஸ் என் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 12. புரியுதாம்மா? எம் மைனஸ் என் என்பது மல்டிபிள் ஆஃப் 12னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது எம் மைனஸ் என்ங்கிற மல்டிபிள் ஆஃப் 12, இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? எக்ஸாம்பிள் இப்போ எம் ஈக்குவல் டு, நான் வந்து 20 எடுக்கிறேம்மா, என் ஈக்குவல் டு 8. ஓகேவா? அப்போது எம் மைனஸ் என் இல்லையா, எம் மைனஸ் என்ன, எம்மோட வேல்யூ வந்து 20. ஸோ 20 - 8 = 12. ஓகேம்மா? 12 × 1. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எம்மோட வேல்யூ 20, என்னோட வேல்யூ 8 இருக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து 12 மடங்காக கிடச்சிருக்கு. இங்கே 1ங்கிறது கே, காமன் எப்படி எழுதலாம்? 1 கே. சரியாம்மா, இங்கே கே வந்து பிலாங்ஸ் டு இன்டீஜர் நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போது எம் மைனஸ் என்னங்கிறது வந்து நமக்கு 12 மடங்காக கிடச்சிருக்கு. ஓகேம்மா? நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். இப்போ எம் மைனஸ் என் சிமெட்ரி பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும்? ரிவர்ஸாக எழுதணும் இல்லையா? அப்போ மாற்றி எழுதலாம் பாருங்கள். என் மைனஸ் எம், எம் மைனஸ் என்னுக்கு பதிலாக என் மைனஸ் என் எழுதுறேன். ஏன்னா சிமெட்ரி இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 12. புரியுதாம்மா? அப்போது இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்னுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோமா? 8. அப்போ 8 - m(n)க்கு பதிலாக 20 ஈக்குவல் டு என்ன வரும்? 8 - 20னா - 12. இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். 12 - k
கரெக்டாமா? அப்போ நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க, என் மைனஸ் எம் ஈக்குவல் டு 12 ஆஃப் மைனஸ் கே. இதில் நமக்கு மைனஸ் கே வரலாம், ஏன்னா இன்டீஜர். அப்போ கே மைனஸ் கே பிலாங்ஸ் டு இன்டீஜர். புரியுதாமா? நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க இன்டீஜர், ஸோ மைனஸ் வேல்யூ வரலாம். அப்போ இது ரெண்டையும் பாருங்கள், எம் மைனஸ் என்னானது 12 மடங்கு, 12 பெருக்கக்கூடிய கேங்கிறது எந்த ஒரு நம்பராக கூட இருக்கலாம். எனிவே 12 மடங்கு தானே வரும். அதே மாதிரி நம்ம ரிவர்ஸாக போட்டாலும் என் மைனஸ் எம்ங்கிறது வந்து 12 மடங்கு, இங்கே மைனஸ் நம்பர் வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ரிலேஷன் எழுதலாமா? இதில் இந்த ரிலேஷன் என்ன எழுதலாம் பாருங்கள், என் ரிலேட்டட் டு எம், தட் ஃபோர் இட் இஸ் சிமெட்ரி. புரியுதாமா? இந்த மாதிரி கிடைச்சதுனால வந்து நம்ம இதை சிமெட்ரிக் ரிலேஷன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் என்னங்கிறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் எழுதிக்கலாம். என்ன கண்டிஷன் வரும், ஏகமா பி பிலாங்ஸ் டு ஆர், ஏகமா பி இல்லைம்மா, ஏகமா பி கம்மா பி கம்மா சி பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சுன்னா ஏகமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். கரெக்டாமா? இந்த ட்ரான்சிட்டிவ்க்கு வந்து 3 செட் ஆஃப் பேர் வந்து நமக்கு வேணும் கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதலாம், ரிலேஷன் எழுதலாம் பாருங்கள். ரிலேஷன் ஃபஸ்ட்டு எம், எம் ரிலேட்டட் டு என், கரெக்டாமா? அண்ட் இப்போ நமக்கு இதில் வந்து ட்ரான்சிட்டிவ்ங்கிறப்போ நமக்கு வந்து 3 செட் ஆஃப் எலமெண்ட் வேணும் இல்லையா? ஆல்ரெடி நமக்கு 2 எலமெண்ட் இருக்குது, எம் என் இருக்குது. அப்போ இன்னொரு எலமெண்ட் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம். அந்த எலமெண்ட் தான் நம்ம பி, எம் ரிலேட்டட் டு என். இங்கே என்ன எதில் முடியுதோ அதுதான் நமக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஆரம்பிக்கணும். ஸோ என் ரிலேட்டட் டு பின்னு போடுறேன் நம்ம, எம் ரிலேட்டட் டு என். இங்கே என்ன முடியுதோ அதுதான் நமக்கு இங்கே வரணும். ஸோ என் ரிலேட்டட் டு பி. இதுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு பாருங்கள், எம் மைனஸ் என், கரெக்டா? எம் மைனஸ் என் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 12. புரியுதாம்மா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எம் மைனஸ் என் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 12. நமக்கு என்ன வந்துச்சு, எம் மைனஸ் என் ஈக்குவல் டு 12 கே. கரெக்டாமா? இதுக்கு முதல்ல ஸ்டெப்பில் நமக்கு கிடச்சிச்சு இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கம்மா, என் மைனஸ் பி. ஃபஸ்ட்டு என் இருக்குது, செகண்ட் பி இல்லையா? ஸோ என் மைனஸ் பி இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 12. கரெக்டாமா? இது ஒரு இன்டிஜர், இதுவும் வந்து நமக்கு ஒரு இன்டிஜர். இப்போ நெக்ஸ்ட்டு இதோட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் பாருங்கள், என் மைனஸ் பி ஈக்குவல் டு 12 ஆஃப், ஆல்ரெடி கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் போட்டதுனால நம்ம வேற ஒரு கான்ஸ்டன்ட் போடலாம், இஎல். புரியுதாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் பாருங்கள், தேர்ட் ஸ்டெப், ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம ஒன்றுன்னு வைக்கலாமே, 1, இது வந்து 2. அப்போ 1 + 2 ஆட் பண்ணும்போது என்னம்மா வரும், எம் மைனஸ் என் ப்ளஸ் என் மைனஸ் பி ஈக்குவல் டு 12 கே + 12 எல். அப்போ இந்த என் கேன்சல் ஆகும், எம் மைனஸ் பி ஈக்குவல் டு 12 bracket k + l. இந்த ரெண்டுலேயும் வந்து நமக்கு 12 காமனாக வழி எடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கம்மா, எம் ரிலேட்டட் டு பி வந்துருச்சு, கரெக்டா? இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ரிலேட்டடுனா எம் ரிலேட்டட் எப்படி நம்ம கம்பேர் பண்ணணும் பாருங்கள். இந்த இடத்துல இது ரெண்டும் ரிலேட்டட் அப்படின்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், எம் ரிலேட்டட் டு பி, எம் கம்மா பி தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் பாருங்கள், எம் மைனஸ் பி வந்து ப்ராடக்ட் ஆஃப் 12 ஆஃப் கே ப்ளஸ் எல். கே ப்ளஸ் எல் என்ன வேணாலும் இருக்கலாம், மல்டிபிள் ஆஃப் 12 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் பாருங்கம்மா, ரிலேஷன் போட்டுக்கலாம். ஆர் ரிலேஷன் எப்படி எழுதலாம் பாருங்கள், இதுக்கு எம் ரிலேட்டட் டு பி, தட் ஃபோர் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். புரியுதாம்மா? இது வந்து கடப்பு தொடர்பு. இப்போ நம்ம இந்த 3 ரிலேஷனில் இருந்து ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ 3 வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இது வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம சொல்லலாம்.